துறையினுடைய தடகள விளையாட்டுப் போட்டிகள் 61 ஆண்டுகளாக நடந்துட்டுருக்கு. 61வது ஆண்டு கோவை மாநகரில் நடந்திருக்குது. இதில் சென்னை மாநகர காவல்துறை, அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய வடக்கு தெற்கு மேற்கு மத்திய காவல்துறையில் உள்ள அதிகாரிகள் காவலர்கள் இதில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு காவல்துறை அந்த காலத்தில் இந்திய ஹாக்கி அணியில் நமது வீரர் ரங்கநாதன் ஃப்ரான்சிஸ் இருந்திருக்காரு. அவர் தான் பெரிய கோல் அதில் முக்கியமான விளையாட்டு வீரன். அதுக்கு பிறகு சுப்பிரமணியம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு காவல்துறை சேர்ந்த காவலர் ஒலிம்பிக்கில் 1980வது ஆண்டு மாஸ்கோவில் ஓடிருக்காரு. அது பெரிய பெருமை. இப்போ டோக்கியோவில் நடந்த விளையாட்டு போட்டிகளில் கூட தமிழ்நாடு காவல்துறையை சேர்ந்த நாகநாதன் பாண்டி ஓடிருக்காரு. ஸோ அப்படிங்கிற போது தமிழ்நாடு காவல்துறையில் பாரம்பரியமாகவே சிறந்த விளையாட்டு வீரர்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கி கூட மொத்தம் 13 ரெக்கார்ட்ஸ் பிரேக் ஆகிருக்கு. குறிப்பாக ஓட்டப்பந்தயம் 100 மீட்டரில் 10.5 செகண்ட்ஸுங்கிறது ரொம்ப நல்ல டைம். இந்திய நாட்டினுடைய ரெக்கார்டே 10.25 தான். ஸோ அப்படிங்கிற போது நல்ல சிறந்த முறையில் விளையாடிருக்கிறாங்க. விளையாட்டுக்கும் காவல்துறைக்கும் நல்ல தொடர்பு எப்போவுமே உண்டு. தொடர்ந்து அந்த பாரம்பரியம் தொடர்ந்துட்டுருக்கு. இன்றைக்கி இங்கே நிறைய ரெக்கார்டை பிரேக் பண்ணதும் நல்ல முறையில் அவங்க விளையாடினதும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன் தொடர்ந்து ஒவ்வொரு ஒலிம்பிக்லேயும் தமிழ்நாடு காவல்துறை சேர்ந்த ஒரு காவலர் இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு எங்களுடைய விளையாட்டு பயிற்சிகள் தொடர்ந்து நடந்துகிட்ருக்குது. ஏற்கனவே நமக்கு தமிழ்நாடு காவல்துறையில் வந்து அரசு வந்து 5 லட்சம் ரூபாய், இந்திய அளவில் தங்கம் அப்படின்னா 5 லட்சம் ரூபாய், வெள்ளினா 3 லட்சம் ரூபாய், வெங்கலம்னா 2 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லி பதக்கங்கள் இருக்குது. இப்போ சென்ற ஆண்டு அகில இந்திய அளவில் நம்ம தான் 2வது இடத்துல வந்திருக்கிறோம். ஸோ நிறைய காவலர்களுக்கு இதே மாதிரி ரொக்க பரிசு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒலிம்பிக்கில் பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி 10 கோடி ரூபா ரொக்க பரிசு அரசாங்கமே அறிவிச்சிருக்குது. அதை தான் நம்ம விளையாட்டு வீரர்கள் எய்ம் பண்ணணும்.